கல்லு கடைப்பாங்க, அப்புறம் சாராய கடை தர சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியாக வராது. அப்புறம் கள்ளச்சாராயெல்லாம் வரும். கல்லுக்கடை ரூரல் பகுதியில் உள்ள கல்லுக்கடையில் வந்து சாராயத்தை ஒழிக்கணும்னா கல்லுக்கடையை திறக்க வேண்டும் தமிழக அரசு அப்படின்ற ஒரு சிவகை நாடாளுமன்ற உறுப்பினர் காட்சி வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. அது உங்களுடைய அந்த அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் வந்து இது வந்து கல்லுக்கடை பார்க்க அப்புறம் சாராய கடை தர சொல்லுவாங்க, அதெல்லாம் சரியாக வராது. அப்புறம் கள்ளச்சாராயெல்லாம் வரும். அதனால தான் வந்து இது வந்து அயல் நாட்டு தொடர்பான கடைகள் வந்து ஏற்கனவே இந்த டாஸ்மார்க்ன்றது அவங்க வந்து ஏற்கனவே கொண்டு வந்தாங்க. அதனுடைய வருவாய் என்பது இன்றைக்கு அரசுக்கு ஒரு அத்தியாவசிய தேவையாக இருக்குது, அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கல்லுக்கடை அதெல்லாம் வந்து அரசு கொள்கை முடிவு, முதலமைச்சர் சட்டமன்றம் இருக்கக்கூடிய அரசு தான் முடிவெடுக்கணும். நாங்கள் அதில் எந்த கருத்து சொல்ல முடியாது. நிச்சயம் அது மாதிரி இல்லை, கல்லுக்கடையே சாராய கடையை திறக்க மாட்டோம். இந்த நடைமுறை பெருசாக தான் தொடரணும். கள்ளச்சாராயம் எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில். கள்ளச்சாராயங்கிறது நீங்கள் தயவுசு பாருங்கள், இப்போ 2 ஆண்டுகள் ஆகிருக்கு. கள்ளச்சாராயம் எங்கே இருந்ததாக ஏதாவது பத்திரிகையில் செய்து வந்திருக்காங்க. ஒரு அதாவது வந்து ஒரு ஒரு சம்பவத்தை வைத்து மிகைப்படுத்தக்கூடாது. கள்ளச்சாராயங்கிறது எங்கேயும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை. அது வந்து உண்மைக்கு மாறான மின்வாரியத்திற்கு அவங்க கடந்த ஆட்சி காலத்தில் 1,00,000 கோடி கடன் வச்சுட்டு போனாங்க. அந்த ஆட்சி காலத்தில் மானியம்லாம் கொடுக்கல மின்வாரியத்தில். இன்றைக்கு 13,000 கோடி இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் கொடுக்கல. மாண்புமிகு முதல்வர் தளபதியார் 13,000 கோடி கொடுத்துருக்காரு மானியம். நீங்களே பத்திரிக்கை எடுத்து பாருங்கள், பட்ஜெட்டில் பாருங்கள். பார்த்து என்ன ஃபஸ்ட்டு மின்சாரம் தவறு. அதனால தான் இன்றைக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கட்டணத்தை வருது. என்ன காரணம்னா மின்வாரியத்திற்கு ஆகக்கூடிய கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்பு, வட்டி நஷ்டம் எல்லாத்தையும் அரசே இன்றைக்கு தாங்கி கொண்டு சுமைய. கடந்த கால அரசு ஏற்றி வச்சுட்டு போயிட்டாங்க 1,00,000 கோடி.